சாதாரண ஒரு அரசு ஊழியர் எம்ப்ளாயி அரஸ்டாகி உள்ளே போயிட்டா 48 மணி நேரத்தில் அவருக்கு பதவி போயிடும். அவரை நிர்வகிக்கிற ஒரு அமைச்சருக்கு இந்த சட்டம் பொருந்தும் இல்லையா? இப்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவருக்கு அமைச்சருங்கிறதுனால அவருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு வேலை செய்யாமல் எப்படி சம்பளம் வாங்க முடியும்? அரசு பணத்தை ஏன் வேஸ்ட்டாக நீங்கள் செலவழிக்கணும்? செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி எந்த வகையில் தமிழக அமைச்சராக நீடிக்கிறார் என்று கேட்டு ரிட் ஆஃப் கோரண்டோ, அதாவது தகுதி வினவும் நீதி பேராணை, ரிட் ஆஃப் கோரண்டோவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் எம்பி ஜெயவர்தன் பெயரில் ஒரு கோரண்டோ வழக்கை தாக்கல் செய்திருந்தோம். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி எந்த அடிப்படையில் பதவி வகிக்கிறார், அவர் அமைச்சராக நீடிக்கிறார் என்று நீதிமன்றம் அவரிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்பது வழக்கு. இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதாவது கவர்னர் முதலமைச்சரினுடைய ஆலோசனையின்படி அமைச்சரை நியமிக்கிறார். ஆனால் அவர் கவர்னர் அதில் திருப்தி ஆகணும். 164 என்று சொல்லப்படுகிற 164 பிரிவு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் கவர்னருடைய திருப்தி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இப்போது கவர்னரே கடிதம் கொடுத்துட்டார், அவர் வந்து அமைச்சராக நீடிக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காரு. எனவே 164 ஒன்று கம்ப்ளை ஆகலை, அதனால் அவர் அமைச்சராக நீடிக்க முடியாது. இன்னொன்று, நீதித்துறை நீதியில் ஒரு பிரபலமான ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு ஒன்று இருக்குது. ஒருவர் எலிஜிபிலிட்டி இருக்கிறதுனால மட்டும் ஒரு பதவியை வைக்க முடியாது, அவர் சூட்டபிலிட்டியும் அவருக்கு இருக்கணும்னு இருக்கு. அதாவது ஒருவர் தகுதி எம்எல்ஏயாக இருக்கிறவர் அமைச்சராகலாம், ஆனால் சூட்டபிலிட்டி இருக்கணும். சூட்டபிலிட்டினா என்னென்னா, இப்போ அவர் அமைச்சராக இருக்க முடியாது, அவர் ஜெயிலில் இருக்கார். ஒரு அமைச்சருடைய வேலை என்ன? அந்த துறையை நிர்வகித்து அதற்கான கூட்டங்களை நடத்தி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போய் அதற்கான நிதியை பெற்று நிதியை ஒதுக்கீடு செய்து அது முறையாக செலவு பண்ணுறாங்களாங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணணும். இவருக்கு இப்போ சிறையில் இருக்கிறதுனால அந்த சூட்டபிலிட்டி இல்லை, எனவே இவர் அமைச்சராக தொடர முடியாது என்றும். இன்னொன்று, நோ ஒர்க் நோ பே, அதாவது இவர் அமைச்சராக இருக்கிற இப்போ துறை இல்லாத அமைச்சர், ஆனாலும் அவருக்கு அமைச்சருங்கிறதுனால அவருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு. அப்போ வேலையே செய்யாத ஒருத்தருக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. கருணாநிதி, எம் கருணாநிதி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வழக்கு இருக்குது. மு கருணாநிதி தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, ஒருவர் வேலை செய்யாமல் எப்படி சம்பளம் வாங்க முடியும், அரசு பணத்தை ஏன் வேஸ்ட்டாக நீங்கள் செலவழிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ அவர் நோ ஒர்க் நோ பே, இப்போ வந்து அவர் வேலையே செய்யலை, அவர் வந்து துறை இல்லாத அமைச்சர் அப்படின்னா அவருக்கு எதுக்கு அமைச்சர் பதவி அப்படின்னு, அவருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும், அரசுடைய பணத்தை அவருக்கு எதுக்கு வேஸ்ட்டாக செலவழிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குலாம் தெரியும், ஒரு அரசு ஊழியர், கடைநிலை ஊழியர், சாதாரண ஒரு அரசு ஊழியர் எம்ப்ளாயி அரஸ்டாகி உள்ளே போயிட்டால் 48 மணி நேரத்தில் அவருக்கு பதவி போயிடும், அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போது ஒரு அரசு சாதாரண கடைநிலை ஊழியருக்கே அந்த சட்டம் இருக்குன்னா, அவரை நிர்வகிக்கிற ஒரு அமைச்சருக்கு இந்த சட்டம் பொருந்தும் இல்லையா? அப்போ எப்படி அவர் அமைச்சராக நீடிக்கிறார்? 2 வாரமாக ஜெயிலில் இருக்கார், அவர் ஏற்கனவே ரிமாண்ட் ஆகி தற்போது ஹாஸ்பிட்டலில் இருந்தது, மருத்துவமனையில் இருந்தது ஒரு புறம், இப்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்போது அவர் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? அதனால் அரசு ஊழியர், கடைநிலை ஊழியருக்கு இருக்கிற சட்டம் தானே, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர்லாம், எல்லோரும் ஸ்டேம் யார்ட்ஸ்டிக்கில் தான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணணுங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டம். அதில் டிஸ்கிரிமினேஷன்லாம் கிடையாது, யாருக்கும் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்லாம் கிடையாது. அப்போ சட்டம் அனைவருக்கும் பொதுவானது தானே? அப்போ கடைநிலை ஊழியர் இருக்கிற சட்டம் ஒன்று இவருக்கு ஒரு சட்டமா என்பதையும் நாங்கள் எங்களுடைய வாதத்தில் வைத்தோம். அது மட்டும் இல்லாமல் ஓத் சீக்ரசின்னு ஒன்று இருக்குது, ரகசிய காப்பு பிரமாணம். எப்படின்னா, இப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி மேலே க்ரைம் பிரான்ஞ்சில் வழக்கு இருக்குது, இந்த வழக்கு வேகம் எடுத்திருக்கு. அந்த வழக்கில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற நிலைமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இவர் அமைச்சராக இருக்கார், இப்போது துறை இல்லாத அமைச்சராக இருக்கார். தமிழ்நாடு செக்ரட்டரியேட் பிஸ்னஸ் ரூல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுபடி செக்ஷன் 5, அதன்படி ஒரு அமைச்சர் இன்னொரு துறை அமைச்சர்கிட்டமிருந்து ஒரு ஆவணங்களை கேட்டு பெற முடியும்னு அதில் சொல்லியிருக்கு. இப்போ இவர் அமைச்சர் இன்னொரு துறை அமைச்சர்கிட்டருந்து ஒரு ஆவணங்களை கேட்குறாருன்னா, என்னை பற்றி என்ன என்கொயரி நடந்திருக்குன்னு கொடுன்னு கேட்டால் கொடுக்கணும், சட்டத்தில் அப்படி தான் இருக்குது. அப்போது கிரைம் பிரான்ச் விசாரிக்கிறது உள்துறையில் வருது, அந்த உள்துறை செயலாளரை கூப்பிட்டு அது என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, என்னை பற்றி யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன விசாரணை நடக்குதுன்னு எனக்கு கொடுங்கன்னு கேட்டால்
போலீஸ் துறையை நிர்வகிக்கிற ஹோம் செக்ரட்டரி அவர் கொடுக்கணும், அதான் சட்டம். அப்போ அதை அவர் பெறலாம், அவர் வெளியே இருக்கும்போது பெறுவார். அப்படி பெறும்போது இப்போ எங்கே இருக்காரு, சிறையில் இருக்கார். அப்போ அந்த இதை பெறும்போது எங்கே போகும், சிறைக்கு போகும். சிறைக்கு போனால் அந்த ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு எதிராகிடும், ஏன்னா சிறையில் சீல் போட்டு தான் உள்ளே போவாங்க. சிறையில் இருக்கிற சிறை அதிகாரி அதை பார்வையிடுவார். இதெல்லாம் வந்து அந்த ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு எதிராக போயிடும். அது மட்டும் இல்லாமல் சாங்ஷன், இப்போ அவர் மேலே இருக்கிற வழக்கு உச்ச நீதிமன்றம் தான் அந்த வழக்கை விரைவுபடுத்த சொல்லியிருக்கு. அந்த வழக்கு சென்ட்ரல் கிரைம் பிரான்ஞ்சில் இருக்கிற வழக்கு வேகம் எடுத்து அதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அதுக்கு அவர் அமைச்சராக இருக்கிறதுனால, துறை இல்லாத அமைச்சர்னா கூட இப்போ அவர் அமைச்சர்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. அப்போ அமைச்சர் மேலே ஒரு சாங்ஷன், ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னா அதுக்கு வந்து சாங்ஷன் கொடுக்கணும். யார் சாங்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா கவர்னர் கொடுக்கணும். கவர்னர் தனிச்சையாக கொடுக்க முடியாது, சட்டத்தில் இடம் இல்லை. எனவே அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னு சொல்லப்படுற மந்திரி சபையினுடைய ஆலோசனையை பெற்று அவங்க ரெக்கமெண்டேஷன் மூலியமாக பண்ணுவார். அப்போ மந்திரி சபை செந்தில் பாலாஜி மேலே வழக்கு தொடர வேண்டாம் அப்படின்னு ஒன்று கொடுக்குதுன்னு வச்சுக்குவோம், அல்லது கொடுங்க அனுமதி கொடுங்கன்னா, அதை முடிவு பண்ணுற இடத்துல செந்தில் பாலாஜியும் இருக்கிறார். தன்னுடைய வழக்கில் தானே எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ அவரும் பார்ட் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருங்கிறதுனால அவரும் டிசைட் பண்ண முடியுமா, தன் வழக்கில் தானே பெர்மிஷன் கொடுத்துக்க முடியுமா என்று ஒரு ஒரு சட்ட விஷயமும் இதில் இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் மேற்கோள் காட்டி இன்று வாதிட்டோம். எங்களுடைய வாதத்தை முழுமையாக கேட்ட சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியினுடைய அமர்வு அங்கிருந்த அட்வொகேட் ஜெனரலை நோக்கி, இந்த வழக்கில் அரசு சார்பில் நீங்கள் ஆஜராகிறீர்களா, ஆறு ரெஸ்பாண்டன்ட், ஆறு பிரதிவாதிகள் இதில் இருக்காங்க செந்தில் பாலாஜி உள்ளிட்டு, அப்போ ஆறு பேருக்கும் நான் தான் அப்பியர் ஆகிறேன்னு அவர் வந்து கூறியனார். உடனே எங்கள் நமது தரப்பில் என்ன சொன்னோம்னா, இவர் செந்தில் பாலாஜிக்கு இவர் அட்வொகேட் ஜெனரல் ஆஜராக முடியாது என்று ஒரு கருத்தை வைத்தோம். அப்பொழுது அட்வொகேட் ஜெனரல் சொன்னார், அவர் அமைச்சராக இருக்கிறதுனால நான் ஆஜராவேன் என்று சொன்னார். அதில் நாங்கள் அதை எதுவும் தொடர்ந்து கருத்து கூறவில்லை. அவர் செந்தில் பாலாஜிக்கு அவர் ஆஜரானால், செந்தில் பாலாஜி தற்போது சிறையில் இருக்கிறார், எனவே செந்தில் பாலாஜிக்காக ஆஜராகிற அட்வொகேட் ஜெனரல் அவர் வக்காலத்து வாங்கணும். அப்படி வக்காலத்து வாங்கும்போது சிறை அதிகாரி முன்னால் தான் அவர் கையெழுத்து போட முடியும், சிறை அதிகாரியுடைய சீல் வரும். இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், மாரல் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு ஒரு அமைச்சர்னா அவருக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மாரல் அதாவது பொது நீதி, ஒரு பொது நீதினு ஒன்று இருக்குது. ஒரு அதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கணும். ஆனால் வக்காலத்தே போட முடியாத, டைரெக்டாக வக்காலத்து போட முடியாத ஒருவர் இப்போ அமைச்சராக சிறையில் இருக்கார். எனவே அவர் ஏன் தொடரணும், அவருக்கு ஏன் சம்பளம் கொடுக்கணும், அவர் ஏன் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வி. சட்ட ரீதியாக தான் இதை சொல்லியிருக்கோம். இது தொடர்பாக அரசினுடைய வாதங்களை, அட்வொகேட் ஜெனரல் வாதங்களை வரும் வாரத்தில் கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அது வழக்கு விசாரணைக்கு வரும்போது அட்வொகேட் ஜெனரல் சார்பில் வாதம் வைக்கப்படும். அதனால் இதில் இதன் மூலமாக என்னென்னா, தமிழக அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு உயர்நீதிமன்றம், இந்த வழக்கில் நோட்டீஸ் கொடுத்துருக்குங்கிறதான் அல்டிமேட் நியூஸ். ஏன்னா என்றால் அட்வொகேட் ஜெனரல் வந்து தான் பதிலளிப்பதாக சொல்லியிருப்பதே அரசு வந்து இந்த வழக்கில் தன்னை இணைத்து கொண்டு பதிலளிக்க விரும்புகிறது என்று சொன்னார். எனவே இது வந்து நோட்டீஸ் வழங்கியதாக தான் கொள்ள வேண்டும். அது மாதிரி செந்தில் பாலாஜியும் இதில் பதிலளிப்பார். செந்தில் பாலாஜி வக்காலத்தோடு வருவார், அரசு முத்திரை சிறைத்துறையுடைய முத்திரையோடு வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.